இனிய தமிழ் நெஞ்சங்களே, இதயம் கனிந்த வணக்கங்கள். ஒரு பையன் சரியாக படிக்கலை அப்படின்னு வச்சுங்க, உனக்கு படிப்பு வராது போ அப்படின்னு ஆசிரியரோ இல்லை யாரோ அவனை கோபத்தில் விரட்டிட்டாங்க. அந்த பையன் என்ன முடிவு பண்ணால், நமக்கு படிப்பு வராது, நம்ம இதை விட எங்கேயாவது இறந்து போயிடலாம், அந்த மாதிரிலாம் கூட பிள்ளைங்க பல பேர் தப்பாக நினைக்கிறாங்க. ரொம்ப வேதனையாக வீட்டை விட்டு வெளியில் போகிறவிட்டு அவன் போய்கிட்டே இருந்தான். தண்ணீர் தாகமாக இருந்தது. ஒரு கிணத்தன் கரையில் போய் நின்றுக்கிட்டு கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணீர் கொடுங்க அப்படின்னு அங்கே இருக்கிற பெண்களை கேட்டான். அந்த பெண்கள் கிணத்துலேருந்து தண்ணீர் இறைச்சி கொடுக்கும்போது அந்த பானையை கிணற்றோட விளிம்பில் ஒரு கருங்கல் அந்த பாறை இருக்கும் இல்லையா, அதில் இப்படி மேலே வச்சாங்க. அதை இப்படி எட்டி பார்த்தா அது பள்ளமாக இருந்தது. இந்த கல் எப்படி பள்ளமாச்சு அப்படின்னு கேட்டான். இந்த பானையை இங்கே தினம் வச்சு 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 இது பள்ளமாயிடுச்சு அப்படின்னாங்க. ஆ, அந்த கருங்கல் சுவத்தை பார்த்தா அதில் ஒரு ஆழமான ஒரு பள்ளக்கோடு இருந்தது. இது எப்படி வந்தது அப்படின்னா, இந்த தேங்காய் நார் கயிறு இருக்கு இல்லையாப்பா, அதை இறக்கும் போது கிடுக்கிட்டு நாங்கள் கீழே விடுவோம், இந்த கல்லில் உரசி 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 அது பள்ளமாக போச்சு அப்படின்னு. ஒரு வினாடி யோசித்தான், இவ்வளவு பெரிய கருங்கல்ல ஒரு தேங்காய் நார் இவ்வளோ பள்ளமாக்கிடுமா, இவ்வளவு பெரிய கருங்கல்ல ஒரு பானை பள்ளமாக்கிடுமா, அப்போ தொடர்ந்து முயற்சி பண்ணுனா கண்டிப்பாக நம்மளால் சில காரியத்தை பண்ண முடியும். அதுக்கு என்ன வேணும், ஊக்கம் வேணும் அப்படின்னு நினச்சான். வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னா ஊக்கம் வேணும் அப்படிங்கிறத நாம் இப்போ கற்றுக்கணும். ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவு இலா ஊக்கம் உடையான் உழை. டேய், வேகமா அடிக்காதடா, இனிமேல் பந்தாங்க போனா நான் எடுத்துட்டு வர மாட்டேன். நீ அடிக்கும்போது நான் போய் எடுத்துட்டு வரலையா? நான் என்ன உன்ன மாதிரி தூரத்துல அடிச்சேன்? தண்டை போட கூடாது, ரெண்டு பேரும் ஒத்துமையா விளையாடுங்க. அப்பா திட்டுறாரு பத்தியா, எல்லாம் உன்னாலதான். சரி பந்து போடுறா. விளையாடவே வரல. ஏன்? எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் சாப்பிட போறேன். கொஞ்சம் இருடா, நானும் வரேன். என்னடா கண்ணு, என்ன விளையாடலையா? இல்லம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. எனக்கும் பசிக்குதுமா. ரொம்ப பசிக்குதா? போய் உட்காருங்க, நான் எடுத்துட்டு வரேன். அடடா, பழம்லாம் தீந்து போயிருக்கே, நான் கவனிக்கவே இல்லையே. இந்தாங்க, இது ரெண்டு பேரும் சாப்பிடுங்க. பழமா? சீக்கிரம் கொடு, எனக்கும் பசிக்குது. இல்லங்க, நான் மறந்தே போயிட்டேன். அடுத்த வேளை பசங்களுக்கு சாப்பிட இங்க ஒண்ணுமே இல்ல. என்ன இல்லையா? நீ முதல்லயே சொல்லிருக்க கூடாதா? சரி சரி, நான் இப்பவே போய் தேனும் பழமும் கொண்டு வர. எங்க ஏன் குடுவ? மழை வர மாதிரி இருக்கு. மழையா? நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் சீக்கிரமா வந்துடுறேன். குடும்பத்துக்காக அவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு, எல்லாம் ஏன் தப்புதான், நான் நேத்தே சொல்லியிருக்கணும். மழை காலத்துல பெய்யாத மழை கோடை மழையா இப்ப கொட்ட போகுது. காத்து மழையும் ரொம்ப அதிகமா இருக்கும், நாம அதுக்குள்ள சீக்கிரம் வந்துடணும். நம்ம வேலைய இந்த மழை கெடுத்துரும் போல இருக்கே. குழந்தைங்க வேற பசியோட காத்துக்கிட்டு இருப்பாங்க. காட்டாத்து வெள்ளை வேற கரப்புரண்டு ஓடுது, இத நாம எப்படி கடக்கிறது? இந்த நேரம் ஆத்துக்குள்ள இறங்கினா வெள்ளத்துல மாட்டிக்குவோம். எப்படியும் ஆத்த கடந்தே ஆகணும், அப்பதான் உணவு கிடைக்கும். ஆத்த கடக்க வழி கிடைச்சிருச்சு. சாஞ்சி கடக்கிற இந்த மரத்தை குறுக்க போட்டு ஆத்த கடந்துடலாம். காஞ்ச மரம்னு நினைச்சா மழையில ஊறி இந்த மரம் ரொம்ப கனமா இருக்கே.
இந்த மரப்பாலம் இனி நமக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே பயன்படும். பழங்கள்லாம் நல்லா பழுத்திருக்குது, இப்ப எடுத்தா தேவையில்லாம சுமந்துகிட்டு திரியணும், வரும்போது எடுத்துக்கலாம். தேனீக்கள் பறக்கிறத பார்த்தா பக்கத்துல தான் எங்கேயோ தேன் கூடு இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆ, எவ்வளோ பெரிய தேன் கூடு! நிச்சயமா இதுல தேன் நிறைய இருக்கும். ஆ, பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைச்சிருச்சு. ஆஹா, தேன் வாட பட்டதும் உடம்பு வலியெல்லாம் பறந்து போயிடுச்சு. நினைச்சா மாதிரியே நிறைய தேன் இருக்கே. அமாவாசைக்கு ரொம்ப நாள் இருக்கிறதுனால தேனீக்கள் நல்ல வேலை தேனை காலி பண்ணல, நமக்கு அதிர்ஷ்டம் தான். ஆஹா, தேன் ரொம்ப சுவையா இருக்கு, பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது கொஞ்சம் காயா இருக்கு, இது சீக்கிரமா பழுக்காது. இதுல பழமே சரியில்லை, பசங்களுக்கு பிடிக்காது. இந்த பழம் தான் ரொம்ப அருமையா இருக்கு, இது நம்ம குடும்பத்துக்கு போதும். பழங்களையும் தேனையும் பார்த்ததும் பசங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆத்துல வெள்ளம் ரொம்ப அதிகமாயிடுச்சே, பழத்தையும் தேனையும் பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அடடா, முயல்கள்லாம் தண்ணில மாட்டிக்கிட்டு இருக்கேன். நான் உங்களை காப்பாத்துறேன், என் கையை பிடிச்சுக்கோங்க, சீக்கிரம் வாங்க வாங்க. ஒவ்வொருத்தரும் என் கையை பிடிச்சுக்கிட்டு மேல ஏறுங்க. நீங்க காப்பாத்தலனா நாங்க செத்துருப்போம். ரொம்ப நன்றினா, உங்களை நாங்க மறக்கவே மாட்டோம். ஆமா, எப்படி வெள்ளத்துல சிக்கினீங்க? நாங்க எல்லாரும் எப்பவும் போல ஓடி புடிச்சு விளையாடிட்டு இருந்தோமா, அப்போ திடீர்னு வெள்ளம் வந்து எங்க எல்லாரையும் அடிச்சிட்டு வந்துருச்சு. அத இப்ப நினைச்சா கூட உடம்பெல்லாம் நடுங்குது. ரொம்ப பசிக்குது. எனக்கும் பசிக்குது. என் கிட்ட வாழைப்பழமும் தேனும் இருக்கு, சாப்பிடுறீங்களா? இந்தாங்க, யாரும் சாப்பிடுங்க. இன்னும் நிறையவே தரேன், எடுத்துக்கங்க, சாப்பிடுங்க. சரி, மறுபடியும் மழை வரதுக்குள்ள உங்க இடத்துக்கு நீங்க திரும்பி போயிடுங்க. ஒருவேளை இந்த ஆத்தை கடந்து நீங்க போகணும்னா பக்கத்துல இருக்கிற மரப்பாலத்தை பயன்படுத்திக்கோங்க, கவனமா போகணும். இந்த தேன குடி, சரியாயிடும். பரவாயில்ல, பத்திரமா கிளம்பி போங்க. வர ஐயோ அம்மா, வலி தாங்க முடியலையே. ரொம்ப வலி. குட்டி குரங்குக்கு என்னாச்சு? கீழே விழுந்துருச்சா? பலமா அடிபட்டிருக்கே, என்னாச்சு? விளையாடிக்கிட்டு இருந்தானா, பாறையில காலு மோதி அடிபட்டுருச்சு. அம்மா, ரொம்ப வலிக்குது. கவனமா விளையாட வேணாம். ஆமா,
கூட யாரும் வரலையா? எல்லாரும் போயிட்டாங்க. கொஞ்சம் பொறுத்துக்க, உன் காயத்துக்கு மூலிகை மருந்தை வச்சு கட்டி விடுறேன். அவ்வளவுதான், இனிமே வலி குறைஞ்சிடும். இந்த மூலிகை உன் காயத்தை சீக்கிரம் குணப்படுத்திடும். என்னாச்சு, இன்னுமா வலிக்குது? இந்தா இந்த தேனை குடி, உடம்புக்கு தெம்பா இருக்கும். மெல்ல 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 தேனை குடிச்சிட்டியா? இந்தா இந்த ஊன்றுகோலோட உதவியால நீ மெல்ல மெல்ல உங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம். என்ன, ரொம்ப நன்றி கரடி அண்ணா. இந்தாங்க தேன் குடுவேன். பரவாயில்ல, அத நீயே வச்சுக்க. போற வழியில மறுபடியும் வலி எடுத்துச்சுன்னா அந்த தேனை குடிச்சுக்க. முன்ன பின்ன பழக்கம் இல்லாத எனக்கு நீங்க செஞ்ச உதவிய நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். கஷ்டப்படுறவங்கள பார்த்தா அவங்களுக்கு உதவ வேண்டியது நம்ம கடமைப்பா. கரடியண்ணா, உங்க வீடு எங்க இருக்கு? அதோ அந்த மலைய தாண்டதும் ஒரு ஏரி இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துலதான் எங்க வீடு இருக்கு. சரி சரி, நீ பத்திரமா போய் சேர்ந்துடுறியா? நன்றி கரடியண்ணா, நான் வரேன். சரி, பார்த்து கவனமா போப்பா. பசி தாங்க முடியலமா, அப்பா அப்பமா வருவாரு. இவ்ளோ நேரம் ஆச்சு, என்ன அவரை காணுமே? பசங்க பாவும் பசியால வாடிட்டு இருக்காங்க. அப்பாடா வந்துட்டீங்களா? நீங்க சாப்பாடோட வருவீங்கன்னு பசங்க ரொம்ப நேரமா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, அவங்க தூங்கட்டும். ஆமா, தேன் குடுவையங்க. தேன் எடுத்துட்டு வரேன் தானே போனீங்க, கிடைக்கலையா? எனக்கு நிறைய உணவு கிடைச்சது, ஆனா வர வழியில முயல்கள் கூட்டம் தண்ணில மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களை காப்பாத்தி பழங்களை எல்லாம் அவங்க கிட்ட கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு குரங்கு அடிபட்டு கிடந்ததா, அதுக்கு சிகிச்சை அளிச்சுட்டு மீதி இருந்த தேனை எல்லாம் கொடுத்துட்டேன். இப்ப மிச்சம் இருக்கிறது ரெண்டே ரெண்டு பழம்தான். இந்தா ரெண்டே பழம்தானா? இத சாப்பிட்டா உங்க பசி அடங்குமா? கவலைப்படாத, நான் இப்பவே போய் திரும்பவும் உணவு கொண்டு வந்துறேன். முடிஞ்சதுக்கு அப்புறம் போலாங்க. உழைக்கிறதுக்கு இரவு பகல்னு பார்க்கவே கூடாது. யார் வந்திருக்கிறது? கரடி அண்ணா. ஓ நீயா, வா. அடிபட்ட இடத்துல வலி குறைஞ்சிருச்சா? உங்களை பாக்கிறதுக்காக எங்க சொந்தக்காரங்களோட வந்திருக்கேன். கரடியாரே, ரொம்ப நன்றி. இவர் எங்களோட இளவரசர். இவரை காப்பாத்தின உங்களுக்கு நன்றி சொல்லதான் உங்களை தேடி வந்தோம். பிரதிபலன் எதிர்பார்க்காம நீங்க செஞ்ச உதவிக்கு நன்றி சொல்லும் விதமா உங்களுக்கு பரிசுகள் கொண்டு வந்திருக்கோம். தயவு செஞ்சு ஏத்துக்குங்க. ரொம்ப சந்தோஷம். அயராது உழைப்பு இருக்கிறவனை தேடி செல்வம் தானே செல்லும்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன் உதாரணமா உங்க ஊக்கத்துக்கும் உழைப்புக்கும் எல்லா பொருளும் உங்களை தேடி தானே வரும். ஊக்கம் உடைமை அப்படிங்கிற அதிகாரத்தில் திருவள்ளுவர் ஒரு அருமையான கருத்தை சொல்கிறார். வாழ்க்கையில் சில பேர்கிட்ட இந்த செல்வம், பணம், அப்புறம் வந்து சீர் சிறப்பு இதெல்லாம் எப்படி வரும்னு கேட்டால் கதவை தட்டிக்கிட்டு வருமா. உங்கள் அட்ரஸ் என்னங்க, உங்கள் முகவரி என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டு நம்ம வீட்டு கதவை தட்டிக்கிட்டு சில பெருமையெல்லாம் வரும் அப்படிங்கிறார். யாருக்கு வரும்? ஆக்கம். ஆக்கம்னு சொன்னால் வாழ்வின் வெற்றிகள்னு அர்த்தம். ஒரு வீடு கட்டுறது, ஒரு பெரிய தலைவராவது, இல்லை ஒரு மிகப்பெரிய தொழில் தொடங்குவது, நம்ம வாழ்க்கையில் நோபல் பரிசு பெறுவது, இப்படி எத்தனையோ இருக்குது. ஆக்கம்னு சொன்னால் எல்லா வகையான சிறப்புகளையும் குறிக்கிற ஒரு அழகான தமிழ்ச்சொல். அந்த ஆக்கம் என்ன பண்ணும்? அதர்வீனாய் செல்லும். கதவை தட்டிக்கிட்டு போகுமா. இதுதான் அவர் அட்ரஸா, இதுதான் அவர் வீடா, இதுதான் அவர் இருக்கிற இடமான்னு தேடிக்கிட்டு வருமா. நாம் அதை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆக்கம் அதர்வீனாய் செல்லும். யார்கிட்ட? அசைவிலா ஊக்கம் உடையான் உழை. அது என்ன அசைவில்லா? சில பேர் ஒரு தடவை முயற்சி பண்ணுவாங்க, நம்மளால முடியலைங்க அப்படிம்பாங்க. ரெண்டு தடவை முயற்சி பண்ணுவாங்க, முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணிட்டாங்க அப்படிம்பாங்க. ஆனால் பாருங்க, ஒரே ஒரு வித்தியாசம் ஜெயிச்சவனுக்கும் ஜெயிக்காதவனுக்கும். ஜெயிக்காதவன் முயற்சி பண்ணியிருக்கான், ஜெயிச்சவன் ஜெயிக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணியிருக்கான். அதான் வித்தியாசம். அதுதான் அசைவில்லா ஊக்கம் உடையான் உழை. ஊக்கம் உடையவனுடைய இல்லத்துக்குள் ஆக்கம் தட்டி கொண்டு போய் உள்ளே நுழையுங்கிறார். எவ்வளவு அழகான கருத்து பார்த்தீங்களா? ஆக்கம் அதர்வினாய் செல்லும்,
அசைவு இலாபூக்கம் உடையான் உழை.